இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மஞ்சள் ஸ்கிரீன்ஸ் தயாரிப்புல பாசத்தமிழன் ஆர் கே சுரேஷோட எழுச்சி மிகு நடிப்புல இயக்குனர் சோலை ஆறுமுகம் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற காடு வெட்டி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல ஜாதி கட்சி தலைவரோட வீட்டை காட்டுறாங்க. அது எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த தலைவர் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. அதே தலைவர் தான். சோ அந்த ஜாதி கட்சி தலைவரோட வீட்டுக்கு ரெண்டு காலேஜ் பொண்ணுங்க வர்றாங்க. படத்தோட தொடக்கத்துல அவங்க வந்து அவர்கிட்ட அழுதுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்க கூட படிச்ச ஒரு பொண்ணு நாடக காதல் பண்ணி ஏமாத்திட்டாங்க சார். அவளோட அப்பா அம்மா கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நாடக காதலால அவளோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு சார். இன்னைக்குதான் சார் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதை கேட்டுட்டு அவரு, டேய் கூப்பிடுங்கடா பெரியவனை அப்படிங்கிறாரு. சீக்கிரம் வெளியே வா. அவரோட இன்ட்ரோ சீன்ல அவர் வரக்கூடிய காரு ஏதோ புதருக்குள்ள இருந்து பறந்து வருது. பில்டப்போட காட்டலாம், ஆனா அதுக்கு ஒரு அளவு இல்லையா? மங்காத்தா படத்துல அஜித் அவர்களே இந்த லெவலுக்கு தான் வருவாரு. இவங்க காட்டுற மாதிரி எல்லாம் வண்டி வந்துச்சுன்னா கீழே வந்து தொபுக்கடீர்னு விழுகிற வேகத்துல ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லைன்னா நேரடியா மேலதான் போகணும். ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசீது இருக்காங்க. அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவ்வளவு வேகம் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, நாடக காதலால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் போறாரு. ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அங்கதான் ஹீரோட என்ட்ரி. ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு குப்பத்துக்குள்ள ரொம்ப கோபமா நுழைறாரு ஹீரோ. அங்க இருக்கிற ரவுடிங்க, பொறுக்கிங்க, கிரிமினல்ஸ் எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணி ஏர்ல பறக்க விட்டு அப்ப அவன்கிட்ட ஹீரோ கேக்குறாரு, எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுவியா தம்பி அப்படின்னு. அதை கேட்ட அந்த மடப்பைபிள்ல மென்டல் மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் எல்லி விட்டு அருவாள் எடுத்துட்டு வந்து கழுத்துல வச்சு, அண்ணே அறுத்துக்கட்டுமா, உங்களுக்காக என் கழுத்து எடுத்துக்கிட்டுமா, என்கிட்ட போய் உதவி கேக்குறீங்க, உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிறான். இல்ல புரியல, இப்ப வந்தாலும் என்ன கேட்டுட்டாருன்னு இந்த காமெடி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. விசுவாசம் முதலாளி, விசுவாசம். 10 வருஷமா உங்க வீட்டு உப்பத்தின்ல. அதாவது ஹீரோ மேல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவ்வளவு பாசத்தோட, அவ்வளவு நன்றியோட, அவ்வளவு விசுவாசத்தோட இருக்காங்களா, அத ஒரே சீன்ல டைரக்டர் நமக்கு புரிய வச்சிருக்காரு. அப்படி ஒரு பிரில்லியன்டான ரைட்டிங். தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறானா? கூட தெரியல, நீங்க எல்லாம் கலாய்க்கறீங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் இதெல்லாம் ஒரு சினிமாவாடா அப்படின்னு, சாரி சாரி இதுதான்டா சினிமா அப்படின்னு ஒவ்வொரு சீன்லயும் நம்மள வியக்க வைக்கிறாங்க. ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறேன், you know, செருப்பு பிஞ்சு போயிடும். தன்னோட ஜாதியை விட்டு வெளியே போய் வேற ஜாதி சேர்ந்த ஒரு பட்டியல் சமூக பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இழந்த அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது அரசு வேலையில இருக்கக்கூடிய நல்லா சம்பாதிக்கிற தன்னோட ஜாதியை சேர்ந்த ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. என்னடான்னு கேட்டா ஹீரோட பேரை ரொம்ப சத்தமா கர்வமா சொல்லிட்டு போறான் அந்த சின்ன பசங்க ரோட்ல உட்காந்து கோழி குண்டு விளையாடிட்டு இருக்கானுங்க வண்டி வர்றத பார்த்துட்டு மத்த பசங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் எதையுமே கண்டுக்காம அப்படியே உட்கார்ந்துருக்கான் அந்த சின்ன வயசுலயே போலீஸே பார்த்தும் பயப்படாம இருக்கான் என்னடான்னு கேட்டா ஹீரோட பேரை ரொம்ப சத்தமா கர்வமா சொல்லிட்டு போறான் உடனே சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர், சார் இந்த ஊர்ல ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம் ஒரே ஒரு அக்னி பார்வை பார்த்தாலே எதிரிங்க எல்லாம் தவிடு பொடியாயிருவாங்க, அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ உளறி ஹீரோ கேரக்டருக்கு பில்டப் பண்ணிருக்காரு. இருந்தாலும் இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்க சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில தொலைகிறேன். வேற ஒரு சீன்ல ஒரு பொண்ணு மதுக்கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க போகுது. மனு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, மிரட்டுற துணியில சத்தமா கத்தி என்ன சொல்லுதுன்னா, சார்
மதுக்கடைகளெல்லாம் நீங்கள் மூடாட்டி நானே கொளுத்திடுவேன். அது தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க, என்னை தூக்கில் வேணாலும் போடுங்க, அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எடுத்துப்பேன். இந்த மதுக்கடைகளெல்லாம் கொளுத்திட்டு நானே தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு இவ்வளோ தைரியமாக பேசுதுன்னா இது அந்த பொண்ணோட திமிர் இல்லை, அந்த பொண்ணோட சமூகத்தோட திமிர். அந்த பொண்ணோட தலைவன்கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு அந்த திமிர் வந்திருக்கு அப்படின்னு பெருமை பேசிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிறத வந்து க்ளோஸ்அப்ல நம்ம காட்டுறாங்க. அது எதுக்கு காட்டினாங்கன்னு தெரியல, ஆனா அவரோட நடிப்பை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. சிரிப்பு போலீசா, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க சிரிப்பு போலீசுங்கிற இந்த படத்துல ஒரே ஒரு வசனமோ ஒரே ஒரு கேரக்டரோ ஒரே ஒரு சீன் கூட ரசிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திராபையான படம். அட்லீஸ்ட் நம்ம செல்லாக்குட்டி மோகன்ஜி எடுக்கக்கூடிய படங்கள் வந்து மொக்கையா இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபன்னாவது இருக்கும், ஜாலியா கலாய்ச்சிட்டேவாவது பார்க்கலாம். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. இந்த மாதிரி படங்கள்ல என்ன இருக்கோ இல்லையோ, சேமா ஒரு சூசைட் சீன் இருக்கும், யாராச்சும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அழுதுகிட்டே சூசைட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நாங்க ஆசாசையா வளர்த்த பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த எங்களோட பொண்ணு இப்படி அவங்க கூட ஓடி போயிட்டாலே, வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டாலே, எங்களோட மானத்தையே வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பால் டாயில் குடிச்சு சாகுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒன்னு சூசைட் பண்ணி சாகணும், அப்படி இல்லைன்னா பிள்ளைகளை வெட்டி கொல்லணும், இதை விட்டா ஒரு இழவும் தெரியாது. ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கீங்க, கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. இப்படிப்பட்ட தற்கொலை காட்சிகளை ரொம்ப எமோஷனலா ஒரு சென்டிமெண்ட் சீன் மாதிரி காட்டும் போது அதை பாக்குறப்ப நமக்கு குபீர்னு சிரிப்பு தான் வரும். இப்ப என்ன, உன் பொண்ண வேற ஒரு ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ்வளவுதானே, நடந்த பாதை மாதிரி கூட எங்களால நடக்க முடியாது மாப்பிள்ள, ஏன்னா எங்க பரம்பரை அப்படி. என்ன பெரிய பரம்பரை, அவன் வந்து எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு நல்லா சம்பாதிச்சாலும் சரி அவன் வேற ஜாதிக்காரன், அது எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், என்னால பொறுத்துக்கவே முடியல, என்னோட மானம் போச்சு மரியாதை போச்சு, என் பொண்ணோட விருப்பத்தை விட என் பொண்ணோட வாழ்க்கையை விட அவ சந்தோஷமா வாழ்றதை விட என்னோட ஜாதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன்னா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, நீ எல்லாம் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன, நீ எல்லாம் பூமிக்கு பாரமா இல்லாம குடும்பத்தோட சாவு, ஐயோ செத்துருவனு சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியாத ஒரு ஜாதி விரி பிடிச்ச பைத்தியம் சாகிறதால இந்த நாட்டுக்கோ பூமிக்கோ எந்த கேடும் இல்ல. சாவு சாவுல. இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் இன்னொரு விஷயமும் கண்டிப்பா இருக்கும், படிப்பு வேலை அவன் கஷ்ட நஷ்டம் இருக்கக்கூடிய மக்களை வன்முறையை நோக்கி திருப்பி விடுறது. அந்த புள்ளை முடிச்சு போட்டு கருவோட அழிச்சு போட முடியாது, அதான் வீரம், நம்ம சாதிக்கணும் திமிர் இருக்குல்ல. இந்த காடு வெட்டி படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வருது, இந்த படத்தோட ட்ரெய்லர்ல கூட அந்த வசனத்தை நீங்க பாக்கலாம். போர்ல சாகிறதும் நம்ம சந்ததிக்காக போராடி சாகிறதும் நம்ம குல தர்மம் யா அப்படின்னு. என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தான், அது எப்படி பேசிட்டு போறான். போர்ல சாகிறது தர்மம்னா அது ஏதோ 500-600 வருஷம் முன்னால இல்ல 1000 வருஷம் முன்னால நடந்த பழைய கதைகள்லாம் பழைய பெருமை எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது. 50 பேரும் இப்ப ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்காக சாகணும், அது விட்டுட்டு ஊருக்குள்ள அருவால் எடுத்துட்டு ஜாதி கலவரம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. அது பேரு குல தர்மம் இல்ல, அது பேர் வந்து போர் தர்மம் இல்ல, அதுக்கு பேரு ஜாதி கலவரம். நீங்க எல்லாம் எந்த ஒரு காலத்திலயுமே பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், எல்லாருமே முன்னேறணும், ஜாதி பார்க்காம சமமா இருக்கணும், எல்லாரும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்துட மாட்டீங்கல்ல. நம்ம பாரம்பரியலயே இந்த மாதிரி நடந்ததுண்டாரா? ஒரு ஸ்கூல் பொண்ணு கிட்ட ஒரு பொறுக்கி ஒருத்தன் வந்து பயங்கரமா தொந்தரவு பண்றான், அருவாலை கொடுத்து இனிமே எவன் பின்னால வந்தாலும் சரி எவன் உன்னை டார்ச்சர் பண்ணாலும் சரி அவனோட கையை வெட்டிரு அப்படின்னு சொல்றாரு. சட்ட ரீதி அப்ரோச் பண்றதுக்கெல்லாம் சொல்லி தரதே கிடையாது, இல்ல ஒண்ணு கொளுத்த சொல்றது இல்லைன்னா வெட்ட சொல்றது, அப்படியே கற்காலத்துக்கே கூட்டிட்டு போயிடுறது. ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு, மண்ணில நெல்லு விளையும் புல்லு விளையும் கொள்ளு விளையும் கோதுமை விளையும் வீர எப்படா விளையும். ராஜவேல் நாகராஜன் அப்படிங்கிற ஒரு சில்ற சங்கி அந்த ஆளோட வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கல்வி அறிவும் பொருளாதாரமும் ஈக்குவலா இருந்தா எந்த பேரண்ட்ஸுமே எதிர்க்க மாட்டாங்க, எல்லாருமே காதலுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலா கேப் ஒன்று ஓட்டியிருக்காங்க. நடக்குது கை நிறைய சம்பாரிச்சாலும் பையன் வசதியா இருந்தாலும் கூட வேற ஒரு ஜாதியா இருந்தா இங்க முக்கால்வாசி பேர் ஒத்துக்கிறது இல்ல. முக்கால்வாசி என்னங்க, 90% பேர் வேற ஜாதியா இருந்தா ஒத்துக்கிறதே கிடையாது. இந்த நாயகி இப்ப திருந்தாது வேற ஜாதி என்னங்க, ஒரே ஜாதியிலேயே வேற ஒரு உட்பிரிவானதா கூட இவங்க ஏத்துக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு கேடு கட்டத்தனமா கன்றாவியா கேவலமா ஜாதி பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா இன்னும் ஜாதி எல்லாம் பாக்குறாங்களா,
இவ்வளவு நாளா நீ பேப்பர் பாக்கல மச்சான், பப்ளிக்கே இப்ப இதான்டா விளம்பரம் பண்ணுகிறானுங்க. இந்த காடு வெட்டி படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த பொண்ண பத்தின மீம் வீடியோ தான் சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. போற வர ரோட்ல நிக்கிற நாயங்க வந்து பார்த்தவனே லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல எல்லாம் என்கிட்ட வந்து உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மிக மோசமா கீழ்நிலையில கீழ் சாதியா இருக்கிறது வன்னிய மக்கள் தான். குடிசையில வாழ்றான், குடிசையில ஆடு மாடு கோழி பன்னியோட ஒன்னா குடி இருக்கிறான், வறுமையில இருக்கிறான், விவசாய கூலியா இருக்கிறான். அப்புறம் என்னத்துக்கடா இது எதுவுமே ஒரு அளவும் தெரியாம, காஸ்ட் ஹைரார்க்கினா என்ன, இங்க இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் என்ன அப்படிங்கறது புரியாம, ரிசர்வேஷன்னா என்ன, அதோட தேவை என்னன்னு கூட புரியாம, எதுவுமே தெரியாம, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கெல்லாம் பெரிய வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு என்னத்தையாவது உளறிட்டு தெரிய வேண்டியது. பார்த்தவனே லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல அந்த பொண்ணுங்க அவர்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஜாதி கட்சி தலைவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம்பி இந்த பெண் தெய்வங்களை பத்திரமா அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு. உணர்ச்சி பொங்கி வழிய பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஐயா பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை இந்த படம் முழுக்க எந்த அளவுக்கு கேவலமா அருவறுப்பா அசிங்கமா காட்டியிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு சீன்லயும் பாக்கலாமா. அங்கங்க இந்த படத்துல காமெடி சீன்ஸ் அப்படிங்கிற பேர்ல சில கேவலமான காட்சிகள் வருது. உதாரணத்துக்கு, பொண்ணுங்க யாரும் நைட்டியே ஊருக்குள்ள போடக்கூடாது, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. முதல்ல ஊருக்குள்ள இந்த நைட்டியை பேன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொல்லுது. நீங்களா யாருடா? How do I tell you? அதே சீன்ல அந்த ஊரோட நாட்டாம அடுத்தவன் பொண்டாட்டிய பார்த்து சொல்லு விட்டுட்டு இருக்கான். என்னடா இது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவளை கரெக்ட் பண்ண முடியலையே, இவ நமக்கு மட்டும் அசையவே மாட்டாள அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கான். இத காமெடி சீன் வச்சிருக்காங்க. இது வந்து பொண்ணுங்களை தெய்வமா பாக்குற படமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதாவது காதல் பண்ணா தப்பான், ரொம்ப பெரிய தப்பான், ஆளையே போட்டு தள்ளிடுவாங்களாம். ஆனா இதுவே கள்ள காதல் பண்ணா அது ஒரு கியூட்டான காமெடி சீனா வச்சிருவாங்களாம். என்ன படண்டா இது, என்ன ஊர்ரா இது, அதே ஊர்ல ஒரு 18 வயசு அல்லது 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பொம்பளைகளும் சேர்ந்து இந்த பொண்ணை விளக்கு மாத்து கட்டையால அடிக்குதுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க, ஒரு வயசான ஜாதி வெறி பிடிச்ச நாய், அந்த நாய்க்கு ஒரு 60 வயசு இருக்கும், வேக வேகமா வீட்டுக்கு போய் ஒரு சொம்பு எடுத்துட்டு அதுல மூத்திரத்தை அடிச்சு அந்த பொண்ணோட மூஞ்சில போய் ஊத்துது அந்த நாய். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏன்னா 2024 இருக்கும், இப்ப கூட ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு சீனை வைக்க முடியுது அப்படின்னா அது ரொம்பவே அருவறுப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஒருவேளை இது அந்த டைரக்டரோட கற்பனையா இருந்துச்சுன்னா அது ரொம்பவே வக்ரமான ஒரு புத்தி. இல்ல இது நிஜமா நடந்த ஒரு விஷயம், எங்க ஊர்ல நிஜமா நடந்த சம்பவத்தை நான் டாக்குமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இது நட்சத்திரத்திலே நடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான பிறவிகள் ஒரு ஊர்ல இருக்கானுங்கன்னா அது ஊரே கிடையாது. பரியேறும் பெருமாள் படத்துல ஹீரோ தங்களோட வீட்டு பொண்ண லவ் பண்றாரு அப்படின்னு சந்தேகப்பட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க, அவர் மேல யூரின் அடிச்சு அவரை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அந்த விஷயத்த பண்றது அந்த படத்துல வந்து வில்லன் மாதிரி ஆளுங்க தான். ஆனா இந்த காடு வெட்டி படத்துல இந்த கேவலமான விஷயத்த பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஊர்க்காரங்க, ஹீரோவோட சமூகத்தை சேர்ந்தவங்க. மனுஷனா அந்த சீன்ல பஞ்சாயத்தே எதுக்காக கூட்டியிருக்காங்க, அதுக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு, இந்த பாரு உன்னோட பொண்ணு வேற ஜாதிக்காரங்க லவ் பண்ணிடுச்சு, இதனால நம்ம ஊரோட மானமே போச்சு, மரியாதையே போச்சு, நம்ம ஊர்ல யாராலையும் வெளியே தலை காட்டவே முடியல, பக்கத்து ஊருக்காரன்லாம் வந்து நம்மளை பார்த்து திரிச்சுட்டு போறான், என்னடா உங்க ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான், எங்களுக்கு பெரிய மானக்கேடா போச்சு, அதனால நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, நாளை காலையில உன் பொண்ணு உயிரோட இருக்க கூடாது, நீ வந்து பால் டாயில் கொடுத்து குடிக்க சொல்லுவியோ, அந்த பொண்ணுக்கு சோத்துல விஷம் வைப்பியோ, இல்ல நீயே அவளை வெட்டி கொன்றுவியோ, என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளை காலைல அவள் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல உட்காந்து 100 பேர் அவ்வளவு ஓப்பனா பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணை கொலை பண்ண சொல்றானுங்க. இந்த படத்துலதான் வந்து பெண்களை வந்து பெண் தெய்வமா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கானுங்க. நான் படம் பார்த்த தியேட்டர்ல தூங்கிட்டு இருந்த ஒரு கிருக்கன் நடுநடுல எழுந்திருச்சு இந்த மாதிரி சீனுக்கு மட்டும் கைத்தட்டிட்டு இருந்தான். அதாவது எப்பெல்லாம் ஜாதி பெருமை பேசுற மாதிரி, ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி காட்சிகள் வருதோ அப்பெல்லாம் வந்து நிறுத்தாம விசில் அடிச்சுட்டு கைத்தட்டிட்டு இருந்தான். இதுக்கு மட்டும் கட்டுறாது எங்க, அது எப்பேற்பட்ட ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தோட ஜாதி உணர்வை தூண்டுற மாதிரி, ஊட்டி வளர்க்குற மாதிரி ஒரு ஆபத்தான விஷயம் இந்த மாதிரி படங்கள் மூலமா இருக்கு அப்படிங்கறத
இந்த மாதிரி படங்கள் ஓடுற தியேட்டர்ல கண் கூட பார்க்க முடியுது. நாங்கெல்லாம் வீர பரம்பரடா தலைவிச்சு பழக்க. இன்னொரு சீன்ல தன்னோட பொண்ணை காதலிச்ச வேற ஜாதிக்கார பையன்ட்ட பேசும்போது அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் கூட நினைச்சேன் உன்னை கொலை பண்ணிட்டு உன்னோட ஊரையும் கொளுத்திடலாம் அப்படின்னு. யோ மென்டலு, அந்த பையனை நீ கொலை பண்ற அப்படின்னு சொன்னா கூட அது உன்னோட ஜாதி வெறி அப்படின்னு சொல்லலாம், ஆனா அவனோட மொத்த ஊரையுமே கொளுத்துவேன் அப்படிங்கிற யார் யா நீங்கலாம்? அவ்வளோ பெரிய கிறுக்கனடா நீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலா செத்த பயிலா மூஞ்சி மோனை மாதிரி மூஞ்சி மோ. அதாவது ஆணவ கொலை அப்படிங்கறதே வந்து ஆதிக்க சமூகத்தினர் பண்றது இல்லையா? ஆதிக்க சமூகத்தினர் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்களாம், பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கான். கோகுல்ராஜ் படுகொலை, இளவரசன் படுகொலை, அப்புறம் சங்கர் படுகொலை, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டே உலுக்கிய பல ஆணவ கொலை சம்பவங்கள் இருக்கு இல்லையா? இது எதுவுமே வந்து சாதி வரியால் நடக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம இந்த படத்துல காட்டியிருக்காங்க. உருட்டு உருட்டே நீ உருட்டே 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 உருட்டே. இந்த காடு விட்டுங்கிற படம் வந்து ஒரு ஜாதி படம் இல்லையா? ஏன்னா காடு விட்டு குரு அப்படிங்கிறவர் வந்து ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டுமானவர் இல்லையா, அவர் ஒரு பொது தலைவரா? ஏன்டா களமா இருந்தாலும் ஒரு நியாயமானவரா? இதெல்லாம் சொல்றப்போ உங்களுக்கே சிரிப்பு வரலையா? ஏன்னா காடு விட்டு குரு அப்படிங்கிறவரு எந்த ஒரு மேடையிலையாவது வன்னியர் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்காம இருந்திருப்பாரா, இல்ல ஜாதி வெறியோட பேசாம இருந்திருப்பாரா, ஜாதி பெருமை பேசாம இருந்திருப்பாரா, அப்படி இல்லைன்னா மத்த சமூக மக்கள் மேல குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் மேல மன்மத்தை கக்காம இருந்திருப்பாரா? யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சிச்சோ அவரா ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தாங்க, சரி எப்ப திறந்தாங்க? ஊரெல்லாம் கொளுத்தி முடிச்சுட்டு கலவரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு. அப்ப நம்ம காட்டையும் குடுக்கறோம் கூட்டையும் குடுக்கறோம். அதாவது காடு வெட்டி குரு வந்து பட்டியல் சமூக மக்களை தனக்கு சரிசமமாக தான் எப்பவுமே நடத்தினாராம், தனக்கு கீழானவங்க அப்படின்னு என்றைக்குமே அவங்க நினைச்சது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அவரோட மேடை பேச்சுகள்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம்ல, அவர் எப்படி பேசுவாரு அவங்களை எப்படி நடத்துவாரு அப்படின்னு நம்மளும் பார்த்துருக்கோம்ல. வயசு பெரிய இல்லை, வயசுக்குலாம் மரியாதை இல்லை, செயலுக்கு தான் மரியாதை. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு வட மாவட்டங்கள்ல வந்து ரெட்டை கோழை முறையை மொத்தமா ஒழிச்சதே வந்து காடு வெட்டி குரு தானா? அதே போல பட்டியல் சமூக மக்களை வந்து கோவிலுக்குள்ள ஆலய நுழைவு போராட்டத்தை எல்லாம் நடத்தி அவங்கள கோவிலுக்குள்ள கொண்டு போனதே வந்து கொண்டு போக உதவி பண்ணதே வந்து காடு வெட்டி குரு தானா? ஒருவேளை நிஜமாவே இந்த மனுஷன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னா, அவரை ஃபாலோ பண்றவனெல்லாம் ஏன் இப்படி ஜாதி பெருமை பேசிட்டு சுத்த போறான், அப்படி இல்லைன்னா மத்த ஜாதிக்காரனை பார்த்து தன்னை விட கீழானவன் அப்படின்னு ஏன் நினைக்க போறான்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்க போகுது? ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல, இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? புரியல. இப்ப கூட சமீபத்துல நாமக்கல் பக்கத்துல ஒரு சலூன்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையனுக்கு வந்து முடிவெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஜாதி வரி சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு. ஒரு காக்கா குருவி உணர்வு கூட இங்க இருக்க சக மனிதனுக்கு இல்ல. இந்த படத்தோட டைரக்டர் சொல்றதெல்லாம் விட்டுலாம், உண்மையிலேயே காடு விட்டு குரு அப்படிங்கிறவர் வந்து ஜாதியே பார்க்காத ஒருத்தரா இல்லவே இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். 2012 தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில வட மாவட்டங்கள் வந்து 6 மாசமா பத்திக்கிட்டு இருந்தது. ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் நடந்தது காரணமா வச்சு தர்மபுரியில 3 கிராமங்கள்ல 250 தலித் சமூகத்தினரோட வீடுகள் கொளுத்தப்பட்டது, அரசு பேருந்துகளும் தனியார் உடைமைகளும் சேதப்படுத்தப்பட்டது. மோசமான ஒரு ஜாதி கலவரம் அது. அதுக்கு யாருங்க காரணம்? வேற யாரு? இந்தியாலேயே 5 முறை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அரெஸ்ட் ஆன ஒரே ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு அவர் பெருமையா பேசுற மாதிரி ஒரு ரசனம் ஒண்ணு வருது. அதாவது ஜாதி உணர்வை தூண்ற மாதிரி, ஜாதி கலவரத்தை தூண்ற மாதிரி பேசி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஒருத்தர் அரெஸ்ட் ஆகுறாரு, இதுல என்ன பெருமை இருக்கு? இது எதுக்கு நீங்க கெத்தா காட்டுறீங்க? சிரிக்கிறானே இளைஞர்களுக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்த மத்தவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்றீங்க? நான் பண்றேன், கலவரம் பண்றேன், கைது பண்ணுவேன், வழக்கு போடுவேன். போடு வழக்க, எத்தனை வழக்கு வேணாலும் போடு, எத்தனை வருஷம் வேணத்துக்கு உள்ள வைய. நான் பாக்காத சிறைசாலை புதுசா இருக்கா? மாவீரர் பிள்ளடா, சத்திரியண்டா, வன்னியர் வம்சம், கடக்குட்டி சிங்கம்,
அட பாவிகளா பாவிகளா, இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசம் ஆக்கிட்டு. நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோம்னு மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதே ஒரு பிசினஸ் ஆ மாத்தி எவனோ ஒருத்தர் எங்கேயோ வளர முடியும். ஜாதின்னு சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா பாக்குறேன். ஐயோ ஜாதியா, என்ன ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், இருக்கிற வரைக்கும் மாச்சும் மனுஷனை மனுஷனா மதிச்சு அன்ப பகிர்ந்து வாழணும். ஸ்டார்ட் பண்ணு. இது எங்க நிக்குடா? டியா டியா படக்கி படக்கிலடி படக்கில மண்டல மட்டும் அடிச்சலாம், குளத்தில உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.